வணக்கம் உறவுகளே கொரோனா வைரஸும் கடந்து போகும் தமிழகத்தில் தமிழ் தேசிய கட்சிகளில் ஒன்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது தமிழக மக்களின் வாழ்வு மலரும் வாழ்வியல் எதிர்காலங்கள் பொருளாதாரம் தல நிமிர்ந்து மக்கள் நல்லொரு வாழ்க்கையை வாழும் வாழ்வியல் முறையொன்று அங்கே மலரும் ரஜினிகாந்த் ஒரு நடிகன் இந்த ரஜினிகாந்தை வளர்த்துவிட்ட ஒரு தமிழ் மகன் நானும் ஒருவன் ரஜினிகாந்த் தமிழகத்தில் சாதாரண ஒரு நடிகனாக நடிப்பு தொழிலை தொடங்கி பெரும் பிரபலியம் ஒன்றை அடைந்து இன்று மக்களால் கவனிக்கக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களால் முதல் அமைச்சராக தெரிவு செய்து நீ முதல்வராக இருந்து தமிழ் மக்களை நீ நீ ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கின்றார் தமிழ் மக்கள் அறிவியலை தமிழ் தேசிய உணர்வை இழந்து இருக்கின்றார்கள் ரஜினிகாந்த் விடுத்த ஒரு வேண்டுகோள் தமிழக மக்களுக்காக வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்காக அவர் விடுத்த ஒரு வேண்டுகோள் தமிழகத்தில் இருந்து கடல் கடந்து சென்று வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களே இது இக்கட்டான ஒரு காலகட்டம் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் பாதிப்புக்குள்ளாகி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் வெளிநாட்டில் வாழும் தமிழக தமிழ் மக்கள் அல்லது தமிழக மக்கள் அந்தந்த நாட்டு சட்டங்களை ஏற்று சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டு வாழுங்கள் என்று கருத்துரை ஒன்றை வழங்கியிருப்பார் இங்கே வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் அந்தந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு தான் வாழ வேண்டும் அப்படி வாழ முடியாமல் போய்விட்டால் தண்டனைக்கு உள் உள்படுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இங்கே சட்டத்துக்குள் கட்டுப்பட்டு மக்கள் வாழ வேண்டும் என்பது சட்டம் நேற்று வரைக்கும் குடித்துவிட்டு போதையில் நடு ரோட்டிலும் விமானத்துக்குள்ளும் நடு வீதிகளிலும் படுத்து திரிந்து தனி மனித ஒழுக்கம் அற்ற நடிகன் ரஜினிகாந்த் தமிழ் மக்களுக்கு விடுக்கும் வேண்டுகோளாம் இவர் அரசியலுக்கு பெறப்பகுன்றாராம் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களின் வாக்குகளையும் இவர் பெற வேண்டும் என்பதற்காக கருத்துரை ஒன்றை சொல்லியிருக்கலாம் அரசியல் நோக்கத்திற்காக வேண்டுகோளை விடுத்திருக்கலாம் அது அவருடைய விருப்பம் இங்கே வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அவரின் கருத்துரையை கேட்டுத்தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு உள்பட்டு இருக்கின்றார்கள் என்ற விடயம் தேவையற்ற ஒரு விடயம் இங்கே தமிழக தமிழர்களுக்கு மட்டுமே இந்த வேண்டுகோளை அவர் விடுத்திருப்பார் இவர் ஒரு நடிகன் உலகத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களை நம்பியே இவர் பயணித்திருக்கின்றார் உலகத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களே இவரை ஒரு நடிகனாக்கி நாளை ஒரு தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியாக மக்களிடம் வாக்கு பெற்று ஒரு அரசியல்வாதியாக மாறக்கூடிய அளவுக்கு வளர்த்து விட்டவர்கள் தமிழர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்களும் ஈழத்தமிழர்களே இன்று அதிகமாக கொரோனா வைரஸால் மரணத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஈழத்தமிழர்களை ஒரு இடத்தில் கூட இவர் குறிப்பிடவில்லை காரணம் ஈழத் தமிழர்களின் வாக்குகள் என்பது ரஜினிகாந்துக்கு தேவைப்படாத ஒரு விடயம் தமிழகம் தமிழக தமிழர்கள் புல வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த தமிழர்களின் தமிழக தமிழர்களின் வாக்குகளும் இங்கே இவருக்கு தேவைப்படுகின்றது அதனால் தமிழக தமிழ் மக்களை மட்டுமே குறிப்பிட்டு இவருடைய காணொலி பதிவில் பதிவாகி இருப்பார் இன்றும் ஈழத்தமிழர்களே பலர் ரஜினிகாந்தை வைத்து திரைப்படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றார்கள் இந்த ஈழத்தமிழர்கள் சிந்திப்பார்களா ரஜினிகாந்த் தமிழக தமிழ் மக்களையும் நேசிப்பவர் இல்லை உலகத் தமிழர்களையும் நேசிப்பவர் இல்லை திரைப்பட கவர்ச்சி கவர்ச்சியை வைத்து தமிழகத்தை நானும் ஆண்டுட்டு போகலாம் என்று நினைக்கக்கூடியவர் என்று உலகத் தமிழர்கள் நினைத்து பார்ப்பார்களா அல்லது தமிழக தமிழர்கள் நினைத்து பார்ப்பார்களா அல்லது ஈழத்தமிழர்கள் நினைத்து பார்ப்பார்களா இங்கே தமிழர்கள் தமிழர்களாக தங்களுடைய அடையாளங்களை திரும்பி பார்த்தால் ரஜினிகாந்த் தேவையில்லை ரஜினிகாந்த் என்பதே ஒரு கவர்ச்சி இந்த கவர்ச்சி தமிழகத்துக்கும் தேவையில்லை உலகத் தமிழர்களுக்கும் தேவையில்லை ஈழத் தமிழர்களுக்கும் தேவையில்லை என்று தமிழ் மக்கள் முடிவெடுக்க வேண்டிய காலம் தெளிவடைய வேண்டிய காலம் ஈழத்தமிழர்களை கொன்று குவிக்கப்பட்ட பொழுது ரஜினிகாந்த் சொன்ன விடயம் ராவணன் சீரை மீது கை வைத்து கடத்தி சென்று பெண்ணை கொடுமப்படுத்தியதால் இளங்காபுரி அழிய வேண்டும் என்பது விதி இங்கே கொரோனா வைரஸின் தாக்கம் முடிவு அடைந்த பிற்பாடு திரைப்படங்கள் உலகம் முழுவதும் வழியாகும் ரஜினிகாந்தின் திரைப்படம் வழியாகும் இங்கே மீண்டும் ஈழத்தமிழர்கள் உலகத் தமிழர்கள் தமிழக தமிழர்கள் கோடி கோடியா பணங்களை கொட்டி ரஜினிகாந்தின் திரைப்படத்தை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே ரஜினிகாந்த் மாற வேண்டும் என்ற விடயம் தேவைகள் கிடையாது உலக தமிழர்கள் நாங்கள் மாற வேண்டும் ரஜினிகாந்த் ஒரு நடிகன் மட்டுமே என்று நாங்கள் நினைத்து முடிவெடுக்க வேண்டும் இங்கே தமிழ் மக்களை பொறுத்த கற்பனை என்றது பெரும் அதிகமான கற்பனைக்குள் வாழக்கூடிய ஒரு மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே உண்மைகள் எது பொய்கள் எது என்று தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் வீடு இழந்து நடு ரோட்டு வழி படைத்திருக்கின்றார்கள் ஒரு நேர உணவு கூட இல்லாமல் உணவுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரஜினிகாந்த் வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக விடுத்த இந்த வேண்டுகோளை விடுத்து விட்டு ரஜினிகாந்திடம் இருக்கக்கூடிய பணங்களில் ஒரு தொகையை ஒதுக்கி ரோட்டு ஓரம் ஓரம் வாழ்ந்து மக்களுக்காக இவரால் ஏதாவது நிதி உதவி அல்லது உணவு உதவிகள் வழங்கப்பட்டதா இல்லை இங்கே திரைக்க வைத்து நானும் தமிழ்நாட்டை ஆண்டுவிட்டு போவோம் ஆளும் ஒரு நிலை வந்துவிட்டால் தமிழர்கள் இல்லாமல் மெர்னா பீச்சில் புதை புதைக்கப்பட்டு இருக்கும் தமிழர்கள் இல்லாத தலைவர்கள் தமிழகத்தை ஆண்டு புதைக்கப்பட்டிருக்கும் அந்த இடுகாட்டில் நானும் ஒருவனாக புதைக்கப்பட்டு தமிழர்கள் மத்தியில் நானும் ஒரு வரலாற்றை நிறுவிக்கொள்ளலாம் என்ற பெரும் ஒரு கனவு பெரும் ஆசை அவருக்கு வந்திருக்கலாம் அதற்கு காரணம் தமிழக மக்கள் தமிழர்கள் இல்லாதவர்களை தமிழகத்தை ஆளுங்கள் என்று சொல்லி வாக்களித்து அவர்களை ஆள வெத்தது ஒரு காரணம் அந்த காரணத்தினால் ரஜினிகாந்துக்கும் அந்த ஆசை வந்தது சரியானதே அது தவறு கிடையாது காரணம் தமிழ் மக்கள் செய்யும் தவறே தமிழர் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆளலாம் என்ற முடிவு அந்த ஆசைகள் எல்லோருக்கும் வரலாம் அந்த ஆசை ரஜினிகாந்துக்கும் வந்திருக்கின்றது இங்கே தமிழகத்தை ஆளுவதற்கு தமிழகத்தில் இன்றும் கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளும் நாங்கள் எத்தனை எத்தனை பேர் இறந்தாலும் பிரச்சனை இல்லை என்று கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் களம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களால் முடிந்த தங்களால் முடிந்த கள பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே தமிழகத்தை ஆள வேண்டியவர்கள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்மையாக உறுதியாக நிற்கின்றார்கள் அவர்களே தமிழ்நாட்டை ஆளும் தகுதி பெற்றவர்களாக நாளை தமிழ் மக்கள் தெரிவு செய்யும் காலம் வரும்பொழுது தெரிவு செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவார்கள் ரஜினிகாந்தோ இந்த திராவிட கட்சிகளோ திராவிட கருணாநிதி தெலுங்கர்களோ இங்கே தேவைப்பட மாட்டார்கள் தமிழகத்தை தமிழ் கட்சி நாம் கட்சி ஆளும் ஆள வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ் மக்களுக்கான வாழ்வு மலரும் வாழ்வியல் மேம்படும் அந்த வாழ்வே தமிழர்களின் வரலாறாக மாறும் நன்றி